கிறிஸ்துவினருளும் கடவுளி நண்பும் தூய ஆவியின் தோடமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலையானது அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றிபலியாகவும் ஆண்டனி நடராஜன், மரிய சுசையம்மா, ஜோசப் நல்ல தம்பி, உபகாரமேரி, அருட்பணி, அந்தோணி, சகாயராஜ் இவர்களுடைய ஆன்மையிலே பார்த்திற்காகவும், அண்ணா தரேஸ் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவும் மற்றும் நல்ல கிறிஸ்தவர்களாக மாட வேண்டியும், ஆக்னஸ் மைக்கேல் புனிதா வின்சென்ட் ஆன்மையிலே பார்த்திற்காகவும், ஜெயராஜ் வின்சி குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும், கெவின் ராகுல் நல்ல வேலை கிடைக்கவும் மற்றும் அஸ்வின் உடல் நலனுக்காகவும் சுக பிரசவம் கிடைக்கவும், இன்னாசி முத்து மரிய கிறிஸ்து முத்துசாமி தெரசம் மாலான் மேலை பாற்றற்காகவும், சாமுவேல் இரண்டாவது பிறந்தநாள் நன்றி வழியாகவும், சகாய மேரிய மகிமை அரசினர் படிப்பிற்காகவும், ஆரோக்கிய சின்னப்பராஜ குருப்பு படிப்பை மேற்கொள்ள தடைகள் நீங்கவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், மேலும் ஆக அன்னை நாடி திரிந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக பூடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த அன்னையாம் திருச்சபையானது புனிதர்களான குசுமா தமியான் ஆகிய மறைசாட்சிகள் நினைவை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த தெய்வீக திருப்பலியிலே தகுதியானவர்கள் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்ட மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையிடம் வனத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காவிட்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, புனிதர்களான கோசுமா தமியான் என்ற மறை சாட்சிகளை வணக்கத்தோடு நினைவு கூர்ந்து அவர்களிலே வெளிப்பட்டு உமது ஆற்றலுக்காகவும் அன்பிற்காகவும் மகிமைப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு என்றும் ஆராத மகிமை அளித்த நீர் அவர்களுடைய வேண்டுதலால் உம்முடைய உதவியை எங்களுக்கும் என்றும் தந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியினக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சியை செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழாவை கொண்டாடுங்கள். எசிரேயா நூலிலிருந்து வாசகம். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும்
யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்னே இருந்த இடத்தில் மீண்டும் ஏற்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறையை பகுதியிலிருந்து வரும் வாரியாக அரசு வருவாயன் என்று கொடுக்க வேண்டும். தாரி என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரையாவும் இறைவாய்க்கு உரித்ததன் விளைவாக யூத மூப்பர்களை கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரிசீக மன்னியரான சைராசு தாரியு அத்தர்ஸ்தியா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டப்பட்ட பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே ஆதர் திங்கள் 3ஆம் நாளிலே கோயில் வேலை நிறைவேற்றியது. இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பணை விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கடாக்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேலுக்கு குலக்கு கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கடாய்களையும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவப்போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேரின் நூலில் எழுதியுள்ளபடி இஸ்ரேலும் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்கள் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழா முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினார். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் தூய்மையானவர்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். மகிழ்வுடன் ஆண்டவரை இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமழ்கின்றேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயிலில் நிற்கிறோம். பல்லவி, மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குளம் அங்கே செல்கின்றன. பல்லவி, மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தி செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரையணைகள். பல்லவி, மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இருப்பாராக.
லூக்காய் எழுதின செய்தியிலிருந்த வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 19-21 முடியும். அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசு விட வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உன் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிரேஸ்தோவே நற்செய்தி. அன்பார்ந்த இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, இந்த நற்செய்தியானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கு இருக்கின்ற பெண்களுக்கும் நம் அனைவருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு ஏன் அன்னை மரியாவை மட்டுமே தேர்ந்தெடுத்தார்? ஒருவேளை என்னுடைய வயிற்றில் பிறந்திருக்க கூடாதா என்று பெண்கள் நினைத்திருக்கலாம். அல்லது நீங்களும் நானும் சில வேளைகளில் ஆண்டவர் இயேசு சூசியப்பரை தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக கொண்டு சகோதரர்களை எல்லாம் கொண்டு அந்த குடும்பத்தில் வாழ்ந்தாரே, ஏன் என்னுடைய குடும்பத்தில் பிறந்திருக்க கூடாது, என்னுடைய சகோதரராக அவர் இருந்திருக்க கூடாது என்ற ஒரு ஏக்கம் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலையில் நம்முடைய எண்ணத்திற்கு வந்திருக்கலாம். அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்தில் ஒரு கேள்வி வந்திருந்தது என்று சொன்னால், இன்று அதற்கான பதிலை இறைவன் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயும் சகோதரர்களும் வெளியிலே காத்து கிடக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன், இறை வார்த்தையை கேட்பவர்களே, இறை வார்த்தையின்படி வாழ்பவர்களே, என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் என்று சொல்லி தன்னுடைய உறவை, குடும்ப உறவை விசாலப்படுத்துகிறார். அன்பார்ந்த மக்களே, யாரெல்லாம் இந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அவர்களுடைய அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறார்களோ, அனைவருமே இயேசுவின் தாயும் இயேசுவின் சகோதரர்களும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இன்று நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்த மக்களே, இப்படி இறை வார்த்தை வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இறை வார்த்தையின்படி நாம் நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாமும் இயேசுவின் தாயாக இயேசுவின் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை, என்ற ஒரு அற்புதமான கருத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தை என்பது வல்லமையான இறை வார்த்தை, ஆற்றல் மிக்க இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை நான்கு தன்மைகளை, பண்புகளை, குணங்களை கொண்டிருக்கிறது. இந்த நான்கு பண்புகளை மட்டும் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலிலே எபிரேயருக்கு திருமுகம் 4:12 நாம் பலமுறை கேட்டிருப்போம், அறிந்திருப்போம். இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தை என்பது உயிருள்ள இறை வார்த்தை, வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை வார்த்தையின், இறை வார்த்தையின் முதல் பங்கு. இந்த இறை வார்த்தையின் இரண்டாவது குணத்தை கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நீதிமொழியில் புத்தகத்தை வாசிப்போம். ஆசிரியர் சொல்லுவான், இதோ மக்களே, நீங்கள் காட்டு இலைகளாலோ கீரைகளாலோ குணமாக்கப்படவில்லை, மாறாக இறைவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளால் நீங்கள் குணம் பெற்றீர்கள். பிரைசலார். அன்பார்ந்த மக்களே, இறைவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்பது குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இறைவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை நம் அனைவருடைய நோயிலிருந்தும் நம்மை குணமாக்க வல்லது என்ற இரண்டாவது பண்பை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக இந்த இறை வார்த்தையின் பண்பு என்னவென்றால், எசாயா புத்தகம் 55:11 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி வானத்திலிருந்து வருகின்ற மழை நீரானது இந்த பூமியில் இருக்கின்ற செடிகளுக்கெல்லாம், புற்பூண்டுகளுக்கெல்லாம் பலனை கொடுத்து விட்டு மிடுமாக வந்த இடத்திற்கே திரும்புகிறதோ, அதே போல கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே பலன் தராமல் திரும்ப செல்வதில்லை. ஆகவே இறைவனுடைய வார்த்தை பலன் தருகின்ற வார்த்தை, பலனளிக்கின்றது என்ற மூன்றாவது பண்பை வெளிப்படுத்துகிறார் இந்த ஆசிரியர். இந்த இறை வார்த்தை நான்காவது பண்பு என்னவென்று சொன்னால், யோவான் 6:6 வாசிப்போம், இறைவனுடைய வார்த்தை
வாழ்வு தருகின்ற வார்த்தை. அன்பார்ந்த மக்களே, ஆக இந்த நான்கு பண்புகளையும் நான்கு குண நலன்களையும் இந்த இறைவார்த்தை கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட வல்லமையான குணப்படுத்தக்கூடிய உயிருள்ள ஆற்றல் மிக்க பலன் தருகின்ற இந்த வல்ல வார்த்தையை தான் நீங்களும் நானும் திருப்பலியில் வாசிக்கிறோம், திருப்பலியிலே கேட்கிறோம், வீடுகளிலே வாசித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஆகவே இந்த இறைவார்த்தையின் தன்மைகளை மென்மைகளை உணர்ந்தவர்களாய் இன்று முதல் இன்னும் அதிகமான கவனத்தை இந்த இறைவார்த்தைக்கு செலுத்துவோம். இறைவார்த்தையே நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கட்டும், இறைவார்த்தையே நம்முடைய மூச்சாக இருக்கட்டும், இறைவார்த்தையை அடிக்கடி வாசிப்பேன் என்ற ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். என்று சொன்னால் ஹென்றி நியூம் என்ற இறையியல் வல்லுநர் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுவார். மக்களே, மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? வரலாற்றை புரட்டி பாருங்கள். மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? விவிலியத்தை புரட்டி பாருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் தத்துவம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தை புரட்டி பாருங்கள், அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இறைவார்த்தையை புரட்டி பாருங்கள், அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இறைவார்த்தை வாசிப்போம், யோசிப்போம். இறைவார்த்தையே நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கட்டும். ஆமேன். சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பதி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாகும் படி ஜெபியுங்கள். அம்மையாதரைக்கும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய கிறிஸ்துவின் சிலுவை படியிலிருந்து எல்லா மறைய சாட்சியும் ஊற்றெடுக்க திருவலமானே, அதே பலி நினைவாக கோசமா தமியான் என்னும் புனிதர்களின் வீரமிக்க மரண நாளிலே இந்த காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். முழுமையான அன்போடு அவர்கள் செய்த உயிர்த்தியாகம் உமக்கேற்றதாயிருந்தது போல எங்கள் வாழ்வும் உமக்கேற்ற பலிபொருளாக மாறிடருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். என்றால் மறை சாட்சியான புனித கோசமா
புனித தமையான் உமது பெயரை விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மண்புமிக்க உமது ஆற்றலை உலகறியே காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களையும் அது சாட்சிகளாக திகழ செய்கின்றீரே. ஆகவே ஆற்றல் மிகுந்த நபரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மத மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: பரிசுத்தர் 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 மூளையில் தேவராகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதர்க்கெல்லாம் ஒற்று. ஆகவே முடிய தூய ஆவிய விழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என விரும்புகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். விரைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊடியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி என்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அதி திருச்சபையும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர் இணைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவே அடைய செய்திரளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, தோந்த அற்புதமான காலை வேளையிலும் நாடு திரும்பியிருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த திருப்பள்ளியில் நினைவு கூறப்பட்ட அத்துணை கருத்துக்களை நீதாமை எடுத்து பார்க்க முடியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் எந்த விண்ணப்பத்திற்காக கருத்திற்காக இந்த திருப்பள்ளி ஒப்பிட்டு ஜெபிக்கின்றார்களோ அத்துணை விண்ணப்பங்களை நீதாமை எடுத்து பார்க்க முடியாமல் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இது இங்கு இருக்கிற எல்லா சிறுவர் சிறுமைகள் எல்லாம் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒளிமயமான வளமையான எதிர்கால வாழ்வை நீதாமை கொடுத்திருளபடியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதோ இங்கு இருக்கின்ற எல்லா வாலிப ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தக்க பருவத்தில் நல்ல வேலை வாய்ப்பில் நீதாமை உருவாக்கி கொடுத்திருளபடியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இன்னும் பலவிதமான பிரச்சனைகளோடு நோய்களோடு உடல் நோயோடு உள்ள நோயோடு சமாதானம் இன்மையால் பிள்ளை சொன்ன கிட்டு பசாசிகளின் சூழ்ச்சி என்று சொல்லி பலவிதமான வேதனைகளோடு கவலையோடு கண்ணீரோடு நாடி திரிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வாதியும் ஆண்டவரே. இவர்களுடைய அனைவருடைய குடும்பத்திற்கும் நிலையான அமைதியை பேர் இன்பத்தை நீதாமை அபரிவிதமாய் பொழிந்திரள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயர்த்தலும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து வலிமைக்கும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கனி தாயான மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சோசியப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோனியார்,
இன்று நாங்கள் நினைவு கூறுகிற மறை சாட்சியர்களான புனித கோசுமா, புனித தமையான், மேலும் நம்முடைய அப்போஸ்தலர்களை உலகளை மிகுந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வுகளை தோடமை கொண்டு உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமுறை உம்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரும் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியினன்று எல்லா புகழும் ஆற்றையோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களை கழிக்கிறேன். போஸ்களுக்கும் விழுந்திறேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்படுத்தாமலும் திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறைய மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அழைத்து திருவிழம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே. இதோ உயிருள்ள ஆற்றல் வாய்ந்த பலன் தருகின்ற குணம் தருகின்ற வாழ்வு தருகின்ற என்னுடைய வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனதான் குணமடையும்.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா,
மறை சாட்சியர்களான கோசமா தமியான் ஆகிய புனிதர்களின் நினைவனாலே நாங்கள் உட்கொண்டு இந்த திருவணவிலே உம்மையே நேர் வழங்கி உள்ளீரே. உமது இதயவால் நாங்கள் பெற்றுக் கொண்ட இந்த திருவருட்சாதனம் எங்களை விசுவாசம் நிறைந்த வாழ்வுக்கு இட்டு சொல்வதாக இவ்வாறு உமது மீட்பையும் அமைதியும் பெற்றுக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதே பாராக. இறைவனுடைய வார்த்தையின் தன்மைகளை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருபலை நிறைவேறு
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க.